நாம் இன்றைக்கி சிக்கன் கபாப், அதாவது சிக்கன் 65 எப்படி பர்ஃபெக்டாக பண்ணலான்னு பார்க்கலாங்க. நான் பண்ணியிருக்க சிக்கன் 65 உள்ள ஜூசியாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்கும். சிக்கன் 65 மெயின் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, மசாலா வந்து சிக்கனில் ஒட்டாமல் கடாயில் நல்லா ஒட்டிக்கிறோங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா, சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணுறச்ச சிம்லே வச்சு ஃப்ரை பண்ணாலும் மேலே ஃபுல்லாக தீஞ்சு போயிருங்க. பட் ஆனால் இந்த ரெண்டு ப்ராப்ளமும் இதில் கண்டிப்பாக இருக்காது. அதோட ஒரிஜினல் கலரில் வீடியோவில் காமிக்கிற மாதிரி சிவந்து அந்த மாதிரி ஆரஞ்சுஸாக தாங்க இருக்கும். இப்படி தான் ஹோட்டல்லையும் கொடுப்பாங்க. வாங்க இதே மாதிரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 kg போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதில் கொஞ்சமாக சால்ட்டும் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 டைம் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ண சிக்கனை இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் ட்ரைன் அவுட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரைன் அவுட் பண்ண சிக்கனை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்து விட்ருங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாதுங்க, அந்த மாதிரி ட்ரைன் அவுட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன். டீஸ்பூன் இல்லைங்க, இந்த மாதிரி பெரிய ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேன். சேர்த்த சால்ட்டை வந்து நல்லா சிக்கனில் எல்லா இடத்துலையும் ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். ஏன் இந்த ப்ராசஸ் செய்கிறோம்னா, இந்த மாதிரி செய்கிறச்ச சிக்கன் நம்ம ஃப்ரை பண்ணுறப்ப உள்ளே ஜூஸியாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் இருக்குங்க. இப்போ வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க உப்பெல்லாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கிட்டு சிக்கன் நல்லா ஜூஸியாகவும் நல்லா சாஃப்டாகவும் கிடைக்குங்க. இப்போ நான் 15 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், நான் இன்றைக்கி 5-6 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. பச்சை மிளகாயை 2 கீறிட்டு உள்ளே இருக்கிற விதைகளெல்லாம் நீக்கிட்டு இந்த சிக்கன் கூட சேர்த்து விட்டுருங்க. ஏன் பச்சை மிளகாய் சேர்க்குறோம்னா, நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும், அதே மாதிரி கொஞ்சம் காரத்தன்மை அதில் இறங்குங்க. இதனால் நமக்கு மிளகாய்த்தூள் சேர்க்குற அளவு வந்து ரொம்ப கம்மியாகும். ஏன்னா நம்ம மிளகாய்த்தூள் அதிகளவு சேர்க்குறதுனால தாங்க நம்ம ஃப்ரை பண்ணுறச்ச சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணாலும் சிக்கன் சீக்கிரமே மேலாக தீஞ்சு போயிருங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேங்க. பச்சை மிளகாய் சேர்த்து செஞ்சு பாருங்கள், கொஞ்சம் கூட தீஞ்சே போகாது, நல்ல சிவந்து கோல்டன் ப்ரௌனிஷாக மட்டும்தாங்க இருக்கும், ஒரு மாதிரி பிளாக்கிஷாக இருக்காது. இப்போ நான் சேர்த்து விட்டுறேன். நான் இன்றைக்கி 1/2 kg சிக்கனுக்கு எடுத்துருக்கேன். எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக தாங்க வேணும். உங்களுக்கு காரம் இன்னும் அதிகளவு வேணும்னா 10 பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 1/2 kg சிக்கனுக்கு 10 பச்சை மிளகாய் வரையும் சேர்க்கலாங்க. உள்ளே இருக்கிற விதைகளை நீக்கிட்டு இதில் சேர்த்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நெக்ஸ்ட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள். பாருங்கள், இன்றைக்கி மிளகாய்த்தூள் 1/2 kg சிக்கனுக்கு நான் மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன் தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் சேர்க்குறதுனால 1/2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். ஸோ மிளகாய்த்தூள் அதிகளவு சேர்க்குறத கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு தீஞ்சு போகாமல் வருங்க. இப்போ ஒரு முட்டை சேர்த்துருங்க. முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாமே சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். ஸோ பாருங்கள், நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி பச்சை மிளகாயை நல்லா கையில் அழுத்தம் கொடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற காரத்தன்மையும் ஃப்ளேவரும் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்குங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 1 ஹவருக்கு அப்படியே விட்டுருங்க. கண்டிப்பாக 1 ஹவர் ஊறணுங்க. அப்போ தான் இந்த பச்சை மிளகாயில் இருக்க காரம்லாம் அதில் இறங்குங்க. 1 ஹவர் ஆயிடுச்சுங்க, நல்லா ஊறிடுச்சு. இதில் இருக்கிற பச்சை மிளகாயை நீங்கள் ரிமூவ் பண்ணுறதுனால ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ குட்டி பவுல் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கலருக்காக 1/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்க்குறேங்க. நெக்ஸ்ட்டு 1/4 டீஸ்பூன் சிறிய ஸ்பூனில் 1/4 டீஸ்பூன் சால்ட்டு சேர்க்குறேங்க. நம்ம சால்ட்டு வந்து 15 நிமிஷம் ஃபஸ்ட்டு ஊற வைக்கும் போது சேர்த்தது தாங்க, அதுக்கு மேலே நம்ம சேர்க்கக்கூடாது. இது வந்து இந்த மேல் மாவுக்காண்டி நான் சேர்க்குறேங்க. ஸோ 1/4 டீஸ்பூன் சேர்த்தா போதுங்க. இப்போ நல்லா இந்த மாவை மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சிக்கன் கூடையே சேர்த்துருங்க. இது கூடையே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூளையும் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. நம்ம முட்டை சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஈரப்பதமே போதுமானது. ஸோ கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஒரு 10 நம்பர் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து விட்டுருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அந்த பச்சை மிளகாயெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் தேவைப்பட்டால் அப்படியே போட்டு கூட ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ கடாய் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி நார்மல் கடாய் தாங்க எடுத்திருக்கேன். நான்ஸ்டிக் கடாய் எடுக்கலை. ஏன்னா உங்களுக்கு ஒட்டாமல் வருதுன்னு காமிக்கிறதுக்காகவே நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் கடாய் எடுக்கலைங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. ஹையில் வச்சுட்டு எண்ணெயை ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஹீட் பண்ணால் போதுங்க. இப்போ ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து விட்டுருலாங்க. போட்ட உடனே திருப்பி போடாதீங்க. 1-3 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு 1-3 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. பாருங்கள் கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டலை. அதே மாதிரி நம்ம போட்ட கலர்லேயே அப்படியே இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட அந்த மசாலா தீஞ்சு போகலை பாருங்கள். அதே மாதிரி கோல்டன் கலரில் சிவந்து மட்டும்தாங்க இருக்கும், அந்த கருப்பாக கொஞ்சம் கூட தீஞ்சு போயிருக்காது. ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு டிப்பு, எண்ணெயில் வந்து ரெண்டு கொத்து கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணிவிட்டு சிம்மில் வச்சு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை போட்டு ஃப்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. எல்லோரும் லாஸ்ட்டாக தான் கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணுவாங்க, பட் நீங்கள் முதலே ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்கனை ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப மணமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனாக நம்மளோட பர்ஃபெக்டான சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. டொமேட்டோ சாஸ் கூட ஷோ பண்ணுங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் கபாப் வெளியே கிறிஸ்பியாகவும் நல்ல உள்ள ஜூஸியாகவும் இருக்குங்க. ஸோ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். பாருங்கள் கொஞ்சம் கூட தீஞ்சு போகலைங்க, அதை அப்படியே ஒரு மாதிரி சிவந்த ஆரஞ்சிஸ் கலரில் இருக்குது பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான கலரு. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.